நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இதில் திறந்த மனதுடன் விவாதம் நடத்த முன்வர வேண்டும் என்று எம்பிக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ளது. இதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கூட்டத்தொடரின் போது குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் திறந்த மனதுடன் பேச வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் விவாதம் நடத்தலாம் என்றும் அவர் கூறினார். தீவிரமான விவாதத்திற்கு முன்வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 75ஆம் ஆண்டு சுதந்திர கொண்டாட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார். காலகண்ட் எக் பிரகார் பகத் மகத்வபூர்ண ஹை. ये आजादी के अमृत महोत्सव का कालखंड है. 15 अगस्त का विशेष महत्व है और आने वाले 25 साल के लिए देश जब शताब्दी मनाएगा तो हमारी 25 साल की यात्रा कैसी रहे, हम कितनी तेज गति से चले, कितनी नई ऊंचाइयों को पार करें, इसके संकल्प लेने का एक कालखंड है और उन संकल्पों के प्रति समर्पित होकर के देश को दिशा देना, सदन देश का नेतृत्व करे, सदन के सभी माननीय सदस्य राष्ट्र में नई ऊर्जा भरने के लिए निमित्त बने, उस अर्थ में यह सत्र भी बहुत महत्वपूर्ण है. यह सत्र इसलिए भी महत्वपूर्ण है कि इसी समय राष्ट्रपति पद और उपराष्ट्रपति पद के चुनाव हो रहे हैं, आज मतदान भी हो रहा है और इसी कालखंड में देश को नए राष्ट्रपति, नए उपराष्ट्रपति, उनका मार्गदर्शन प्रारंभ होगा. हम हमेशा सदन को संवाद का एक सक्षम माध्यम मानते हैं, तीर्थ क्षेत्र मानते हैं. அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 32 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதனை சுமூகமாக நடத்துவது குறித்து அனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் மத்திய அரசு நேற்று ஆலோசனை நடத்தியது.